மின்னல் முழங்குதடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட்எக்ஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட், இன்னைக்கு மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் தனுஷ் நயன்தாரா கான்ட்ரவர்சி என்ன, நியூஸ்ல போடக்கூடிய அந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் எல்லாம் ஃபுல் டீட்டெயிலோட எலாபரேட் பண்ணி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நயன்தாரா வந்து ஒரு லெட்டர் வந்து அவங்களோட எக்ஸ் பேஜில் வந்து ஓம் நம சிவாயின்னு டேக் பண்ணி தனுஷுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து டேக் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்களோட ஆதங்கத்தை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு லெட்டர் வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி தனுஷ் அவர்கள் ஒரு லீகல் நோட்டீஸ் வந்து நயன்தாராவுக்கு இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. என்னோட படத்தில் வந்து ஒரு 3 நிமிஷம் காட்சி வந்து உங்களோட வெட்டிங் வீடியோவில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் 10 கோடி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெனால்ட்டி நோட்டீஸ் ஒன்று அமைச்சிருக்கிறாப்புல. ஸோ இன்னைக்கு இதை சார்ந்து நயன்தாராவுக்கு எதிர்ப்பாக எஸ்எஸ் குமரன் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டைரக்டர், மியூசிக் டைரக்டர், பூ படம் வந்தது இல்லையா, அந்த படத்தோட இவர் டைரக்டர். ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இந்த வெட்டிங் வீடியோஸை முழுக்க முழுக்க டைரக்ஷன் பண்ணது கௌதம் மேனன். டைரக்டர் கௌதம் மேனன் வந்து நயன்தாரா வெட்டிங் மூவியை வந்து ஷூட் பண்ணார், படம் முடித்தார். இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஆல்ரெடி அந்த ப்ராஜெக்டை வந்து வாங்கிட்டாங்க. 2022 இவங்களோட வெட்டிங் நடந்தது. அக்டோபர்லேயோ நவம்பர்லேயோ வந்து இவங்களோட இந்த வெட்டிங் மூவி வந்து ரிலீஸ் ஆகிருக்கணும், ரிலீஸ் ஆகல. பட் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க. அந்த ட்ரெய்லர் விட்ட உடனே அதில் சில இந்த நானும் ரவுடி தான் அந்த படத்தில் வந்த சில காட்சிகளை அதில் பயன்படுத்துறதுனால இதை பார்த்த தனுஷ் உடனே ஒரு லீகல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிக்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸுக்கும் நயன்தாராவுக்கும். இதை சார்ந்ததான் முழுக்க முழுக்க ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. ஸோ இதை சார்ந்ததான் இன்றைக்கி முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நயன்தாரா வெட்டிங் ஷூட்டில் என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது, தனுஷ் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கிறாரு, இதில் நயன்தாரா என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்றத முழுக்க முழுக்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாறுறாளே கிடையாது, மாறணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து 15 வருஷம் ஆகுது. இந்த 15 வருஷமா எனக்கு இவங்க எல்லாரும் வந்து அளவுக்கு அதிகமா அன்பு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அந்த அன்பு என்றைக்குமே எனக்கு இருந்தால் போதும், அது ட்ரீம்களாக இருக்கட்டும், இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், எது இருந்தாலும் ஓகே, அந்த அன்பு மட்டும் போதும். தங்கமே எனக்கு கூப்பிடலாமா? 2022 June 9 அன்னைக்கு நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் வந்து மேரேஜ் ஆனது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் 2022 அவங்களுக்கு 2 கப்பல்ஸ் குழந்தையும் பொறுக்கிறாங்க IVF-ன்ற முறையில். ஸோ இந்த கப்பல்ஸ் மேரேஜ் பண்ணவங்களை மேரேஜ் பண்ண அந்த வீடியோஸ் வந்து நிறைய பேர் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். வெட்டிங் வீடியோஸ் எங்கப்பா எங்கப்பான்னு யூடியூப்லலாம் தேடிருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்கும் கிடைச்சிருக்காது. காரணம் என்னென்னா, இவங்களோட வெட்டிங் வீடியோஸை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. இந்த முழுக்க முழுக்க இந்த வீடியோ வந்து நாங்களே டைரக்ஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு டைரக்டர் கௌதம் மேனனை வச்சு இந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து முழுக்க முழுக்க இது ஒரு வெட்டிங் ஜானராக ரெடி பண்ணி நயன்தாரா அவங்க வாழ்க்கை சினிமா வரலாறு எப்படி அவங்க கடந்து வந்தாங்க அந்த பாதை, அதுக்கப்புறம் விக்னேஷ் சிவன் எப்படி கைப்பிடிச்சாங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கை வரலாறு எப்படி போகுது அப்படின்றத தான் முழுக்க முழுக்க இந்த கதை. ஸோ இந்த மேரேஜ் வீடியோ வந்து முழுக்க முழுக்க கௌதம் மேனன் வந்து டைரக்ஷன் பண்ணி இதை வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து ஒரு பெரிய தொகையை கொடுத்து, நயன்தாரா ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய தொகையை கொடுத்து இந்த வீடியோ ஷூட்டை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலை, கிட்டத்தட்ட எவ்வளோ கோடி கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளோ நேரத்துக்கு அந்த டைமில் பரபரப்பாக இருக்கக்கூடிய அந்த ஹாட் டைம்லேயே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அவங்க படத்தை பார்த்துருக்கணும். கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த படம் ரிலீஸ் ஆகாத காரணம் என்ன? ஸோ இதுக்காகவே நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் அண்ட் தனுஷுக்கும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, போராட்டம் போயிட்டுருக்கு. 2 வருஷமாக பெரிய கான்ட்ரவர்சி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் நிறைய பிரச்சனைகளை போயிட்டுருந்தது. இந்த பிரச்சனை என்னப்பா அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, இந்த நெட்ஃப்ளிக்ஸ் படத்தில் கௌதம் மேனன் எடுத்த அந்த வெட்டிங் வீடியோஸில் அவங்க கடந்து வந்த பாதை, எந்தெந்த படம்லாம் நடித்தாங்க, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் என்னென்ன நடந்தது அப்படின்னு சில கிளிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இந்த கிளிப் பார்த்த தனுஷ் வந்து அந்த சீனில் இருந்து அந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்து உடனே தனுஷ் வந்து NOC கொடுக்க மாட்டேன் இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு பிரச்சனை பண்றாரு. அந்த பிரச்சனையில என்ன வருதுன்னா, இந்த கிளிப்பை நீங்க ரிமூவ் பண்ணுங்க, ரிமூவ் பண்ணி நீங்க உங்களோட மேரேஜ் வீடியோ வந்து நீங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம், என்னோட கிளிப்பை நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து எனக்கு நீங்க 10 கோடி வந்து நஷ்டஈடு தொகையா கொடுத்தாதான் நீங்க என்னோட கிளிப்பை வந்து நீங்க உங்க வெட்டிங் மூவிஸ்ல நீங்க ஆட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நெட்ஃபிளிக்ஸுக்கும் நயன்தாராவுக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்புறாரு. இந்த இந்த 10 crores கேட்கறது எனக்கு ஒரு கேள்விக்குரியான ஒரு விஷயம் என்னன்னா, நயன்தாரா அந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க, விக்னேஷ் சிவன் வந்து அந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு, விஜய் சேதுபதி அந்த படத்தை ஹீரோவா நடிச்சிருக்கிறாரு. ஒரு காதல் கலந்த ஒரு சூப்பரான ஒரு காமெடி மூவின்னு நம்ம சொல்லலாம், சரிங்களா. இந்த படத்தோட டோட்டல் பட்ஜெட் வந்து விக்னேஷ் சிவன் தனுஷ் கிட்ட சொன்னது வந்து 6 கோடி. 6 கோடியில இந்த படத்தை எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, இந்த படம் எடுக்க 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 கொஞ்சம் அதிகமாக பட்ஜெட் கூடிடுச்சு, கிட்டத்தட்ட 16 crores வந்து நானும் ரவுடி தான் மூவிக்கு வந்து பெரிய பட்ஜெட்டாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இதில் தனுஷ் கடுப்பு அடைஞ்சார், ரொம்ப வேதனைப்பட்டார். எனக்கு தெரிஞ்சு தனுஷ் நானும் ரவுடி தான் ஒரு சூப்பர் காமெடி மூவி தான், பட் அந்த அளவுக்கு 16 கோடி பணத்தை ரெவென்யூ எடுத்துச்சா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். இதில் ரொம்ப கடுப்பு அடைஞ்சார் ப்ரொடியூசர் தனுஷ் வந்து, அந்த படத்துக்கு முழுக்க முழுக்க ப்ரொடியூசர் வந்து தனுஷ் தான். ஸோ அந்த மொத்த படமே வந்து பட்ஜெட்டே வந்து 16 கோடி தான், ஆனால் வெறும் 3 நிமிஷம் நயன்தாரா தன்னோட வெட்டிங் மூவிக்கு இந்த கிளிப்ஸை யூஸ் பண்ணதுக்கு 10 கோடி வந்து நஷ்டடா கேட்குறாரு யாரு, தனுஷ் நயன்தாரா கிட்ட. இது எந்த விதத்தில் நியாயம், ஒரு கேள்விக்குரியான ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த கேஸை போட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கான்ட்ரவர்சி போன உடனே இதை சார்ந்து தன்னோட எக்ஸ் பேஜில் ஓம் நம சிவாய் அப்படின்னு தனுஷை குறிப்பிட்டு, இந்த ஆதங்கத்தெல்லாம் நான் 2 வருஷமும் போராடிட்டு இருக்கிறது எனக்கு தான் தெரியும், நான் உங்கள் எல்லாருக்கிட்டும் சிரித்து பேசிகிட்டு இருக்கிறேன், நிறைய படம் நான் நடிக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், தனுஷால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு உடனே ஒரு லெட்டரை வந்து அவங்க டைப் பண்ணி தனுஷ் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய தனுஷ் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய கஸ்தூரி ராஜா அவர்களுக்கும், எதுக்கு எங்கள் மேலே உங்களுக்கு இந்த காண்டு, ஏன் எங்களோட மேரேஜ் வெட்டிங்ஸை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ண விடாமல் தடுக்கிறீங்க அப்படின்னு அந்த லெட்டரில் குறிப்பிட்டு ஒரு 3 பேஜ் வந்து அவங்க வெளியே அறுக்கிட்டு இருந்தாங்க, எக்ஸ் பேஜில் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த விக்னேஷ் சிவன் வந்து அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணி தனுஷ் அவர்கள் பேசப்பட்ட ஒரு பழைய வீடியோ, அந்த வீடியோவில் வந்து நம்ம வாழக்கூடிய அந்த காலத்தில் எதுக்கு நம்மளுக்கு போகாமல் பொச்சிருப்பு, நம்ம வந்து வாழணும், வாழு, மற்றவங்களை வாழ வச்சுட்டு நீங்களும் வாழுங்க, எதுக்கு மற்றவங்க வாழ்க்கையில் நீங்கள் தலையிடுறீங்க, மற்றவங்க வாழ்க்கையில் எதுக்கு மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அந்த வீடியோவை தனுஷ்க்கு குத்துணுன்னு விக்னேஷ் சிவன் வந்து அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணி அது ஒரு பக்கம் கான்ட்ரவர்சியை நடக்க, நம்ம ஒருத்தர் மேல இருக்கிற அன்பு இன்னொருத்தர் மேல வெறுப்பா மாறக்கூடாது. அப்படி மாறுனா அதுக்கு அர்த்தமே இல்லை, அந்த எமோஷனுக்கு அர்த்தமே கிடையாது. இன்னைக்கு உலகம் ரொம்ப ஒரு மோசமான நிலைமையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அவ்வளவு நெகட்டிவிட்டி, அவ்வளவு சுத்தி என்னென்னவோ, இப்போ யாருக்குமே யார் நல்லா இருந்தாலும் பிடிக்கல, என்ன விஷயமே புரியல. வாழுங்க, வாழ விடுங்க, சிம்பிள். ஸோ நயன்தாரா அந்த லெட்டரில் குறிப்பிட்டிருந்தது என்னன்னா, டியர் தனுஷ் அண்ட் கஸ்தூரி ராஜா அவர்களுக்கு எங்களோட அன்பான வேண்டுகோள், ஈவன் செல்வராகனையும் தன்னோட குடும்பத்தை மொத்த பேரையும் அதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு உங்களோட ஒப்புதல் கேட்டு சிக்னேச்சர் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்குறோம். இது வரைக்கும் நீங்கள் கொடுக்காம ஏன் இழுக்கடிக்கிறீங்க? ஏன் வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து டெவலப்மெண்ட் ஆனால் உங்களுக்கு பொறுக்காதா? தயவு செய்து இதுக்காக நான் 2 வருஷமாக ரொம்ப போராடிட்டு இருக்கிறேன், நான் எந்த படத்துலையும் நடிக்காமல் என் மைண்ட் அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகி போச்சு. ஸோ தயவு செய்து அதுக்கு பர்மிஷன் கொடுங்க, என்ஓசி கொடுங்க, நான் படத்தை அந்த என்னோட நெட்ஃப்ளிக்ஸ்லேயே எங்களோட மேரேஜ் வெட்டிங்கை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணோம், என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து எங்களோட வெட்டிங்ஸ் வீடியோவை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, தயவு செய்து பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணியும், மக்கள் வந்து சினிமா துறையில் இருக்கிறவங்க அனைத்து நண்பர்களும் எல்லாரும் பேசக்கூடியது, தனுஷுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு வக்கரமான புத்தி அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் கேட்குறாங்க. ஏன்னா 2 couples 2 குழந்தை பிறந்திருக்கு, அழகான ஒரு குடும்பம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, பொதுமக்களுக்கு அவங்களோட வெட்டிங் வீடியோ வந்து போட்டு காமிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா வெட்டிங் வீடியோ வந்து வெளியிடலை, ஸோ அவங்களோட ஃபோட்டோ மட்டும் தான் வெளியிட்டிருந்தாங்க மேரேஜ் ஆகும்போது, அந்த அளவுக்கு அந்த படம் குறும்படம் வந்து அற்புதமாக எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை பொதுமக்கள் பார்த்தா தான் தன்னோட ஃபேன்ஸுக்கு ஒரு விருந்தா கொடுக்க முடியும் அப்படின்னு நயன்தாராவோட ஆசை. இதை பார்த்த கோலிவுட்ல இருக்கக்கூடிய அனைத்து நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஹீரோயின்ஸ் எல்லாம்.
ஹீரோயின்ஸ் நிறைய பேர் வந்து இப்போ இன்னைக்கு நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கிறாங்க, நாங்கள் உங்கள் பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு. அதில் ஸ்ருதிகாசனும் முன்னாடி வந்து நின்று இருக்கிறாங்க, நயன்தாரா ஐ வில் கிவ் யூ சப்போர்ட் அப்படின்னு. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. இதில் ஏன் நான் மீண்டும் ஒரு மென்ஷனா, 10 கோடி ஒரு 3 நிமிஷத்துக்கு அவர் கேட்குறாருன்னா, அந்த படத்தோட வேல்யூ 3 மணி நேரம் அந்த படத்தோட வேல்யூவே 16 கோடி. இவர் 3 நிமிஷத்துக்கு 10 கோடி கேட்கிறாருன்னா, அப்போ இவர் டைரக்டா நயன்தாரா வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்ப நயன்தாராவை தப்பான விஷயத்துக்கு எதனா இவர் எதிர்பார்க்கிறாரோ அப்படின்றது தான் பொதுமக்களோட கருத்தும் இருக்குது. ஈவன் பத்திரிகையாளர் நிறைய பேர் வந்து அப்படிதான் கிசு கிசு எழுதுறாங்க. ஸோ இப்படி ஒரு வகையில இருக்கலாமா, இதனால இவர் ஆத்திரம் அடைஞ்ச தனுஷ் வந்து இந்த மாதிரி 10 கோடி கொடுத்தாதான் இந்த குறும்படத்தை வந்து நீங்க ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விடாமுயற்சியா லீகல் நோட்டீஸ் அமைச்சு இவங்களை பிரச்சனைக்கு ஆளாயிருக்கிறார். ஐ திங்க் ஸோ 2019 நயன்தாராவும் தனுஷும் அந்த அளவுக்கு ஃப்ரெண்டாக இருந்தாங்க, அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கான்ட்ரவர்சி இருந்தது, நல்ல ஒரு நல்ல நட்பாக தான் போயிட்டு இருந்தது. ஈவன் எதிர்நீச்சல் படத்தில் நயன்தாராவுக்கு ஒரு கேமியோ ரோல், ஒரு ஜஸ்ட் ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு சம்பளமே வாங்காம எனக்கு வந்து நடிச்சு கொடுத்தாங்க நயன்தாரான்னு சொன்ன தனுஷ் அவர்கள் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக நடந்துக்கிறான்றது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில், டிடி வித் காஃபியோ இல்லை காஃபி வித் ஆனோ, ஏன்னா ஃபுல் டீட்டெயிலாக தெரியல, பட் அதில் அவ்வளோ தெளிவாக பேசியிருப்பார், அந்த அளவுக்கு நட்பாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, யாரடி நீ மோகினின்னு படத்தில் வந்து அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் கேமியோ வந்து நல்லா ஒர்க் ஆகிருக்கும். தனுஷ்க்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சது, நயன்தாராவுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சது. இப்படி நல்லா ஒரு ஃப்ரெண்டாக அந்யூன்யமாக இருந்த தனுஷ் நயன்தாராவுக்கு வந்து எதுக்கு இந்த கான்ட்ரவர்சி உள்ளே வந்தது, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, தனுஷ்க்கும் நயன்தாராவுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்பட்டது. அது அவருக்கு கிடைக்காத பட்சத்தில் இப்போ இந்த அளவுக்கு தன்னோட ஆக்ரோஷத்தை வந்து வெளிப்படுத்துறாரு. ஏன்னா இன்னைக்கு தனுஷ் அவர்கள் தன்னோட ஃபேமிலி கூட இல்லை, அவர் பிரிஞ்சு தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. கண்டிப்பாக தனுஷ் மேலே ஆல்ரெடி எக்கச்சக்கமான வீடியோ கான்ட்ரவர்சிலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அனிருத் ஆகட்டும் இல்லை த்ரிஷா ஆகட்டும், இவங்க எல்லாம் சேர்ந்து நிறைய ஆபாச படங்களெல்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குரியும் அன்யூன்யமாக இருந்த வீடியோஸ் எல்லாம் சர்க்குலேஷன் ஆச்சு. இப்போ நிறையா ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து நிறைய இஷ்யூ ஆச்சு, அவருக்கு யாரும் படம் நடிக்க வாய்ப்பு கொடுக்காதீங்க, அவர் படம் நடிச்சு முழுசாக கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு ரெட் கார்டெல்லாம் கொடுக்கப்பட்டது. தனுஷ்க்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது ஜூலை மாதம் 2024 ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது. காரணம் வந்து மல்டிபிள் ப்ரொடியூசர் கிட்ட படத்தை வாங்கியிருக்கிறாரு, அந்த ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணலை. அந்த ப்ராஜெக்டில் தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் அண்ட் 5 ஸ்டார் ஃபிலிம்ஸ் கிட்ட வந்து அட்வான்ஸ் வாங்கி அந்த படத்தை நடிச்சு கொடுக்க முடியாமல் இவர் ரொம்ப டைம் எடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஈவன் இன்னும் அதர் ப்ரொடியூசர் கூடலாம் பணத்தை வாங்கி இவர் ஏமாத்திட்டாங்கன்னு தமிழ்நாடு ப்ரொடியூசர் கவுன்சிலிங் வந்து டிஎஃப்பிசி கவுன்சிலிங் போர்டு வந்து அவங்களுக்கு ரெட் கார்டு இஷ்யூ பண்ணப்பட்டது. அந்த ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் வந்து இவர் இந்த இஷ்யூ வந்து ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணாமல் இவர் எந்த படத்துலேயும் நடிக்கக்கூடாது, யாரும் எந்த ப்ரொடியூசரும் இவருக்கு பணம் கொடுத்து படம் நடிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தள்ள தெளிவாக வந்து தனுஷுக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது. அதில் 5 ஸ்டாரோட ஃபிலிம் ப்ரொடியூசருக்கு வந்து 5 ஸ்டாருக்கு அவங்க வாங்கின அட்வான்ஸ் பேமெண்ட்டை ரிட்டர்ன் கொடுத்து இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து ரிட்டர்ன் கொடுத்ததுனால ரெட் கார்டு வந்து மறுபடியும் ரிட்டர்ன் பெறப்பட்டது. ரெட் கார்டு கொடுக்கப்படுறது தமிழ் சினிமா உலகத்தில் ரெட் கார்டு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, படம் அட்வான்ஸ் வாங்கி படத்தை நடிச்சு கொடுக்கலனாலோ இல்லை ஃபுல் பேமெண்ட் வாங்கி அந்த படத்தில் ஒரு சீனுக்கு நடிக்கிறது கூப்பிட்டு அதை தவிர்த்து நான் வேற படத்தில் நடிச்சிட்ருக்கிறேன் நான் பிஸியாக இருக்கேன்னு சொன்னாலோ ஒரு ப்ரொடியூசருக்கு அதனால் லாஸ் ஆக்கப்பட்டாலோ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரெட் கார்டு கொடுக்கப்படும். அது வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டான ஒரு விஷயம். ரெட் கார்டு கொடுத்தால் அது ரொம்ப டாப் மோஸ்ட் அந்த அளவுக்கு சொசைட்டியில் அவரோட இமேஜ் டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதனாலவே ரெட் கார்டு வந்து கொடுக்கப்படுறது. அந்த ரெட் கார்டுக்கு பயந்தே நிறைய ப்ரொடியூசருங்க ஆகட்டும், நிறைய ஹீரோயின் ஹீரோஸ் ஆகட்டும், அந்த ரெட் கார்டுக்கு பயந்தே நிறைய படத்தை அட்வான்ஸ் வாங்கினா அதை கரெக்டாக நடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு டாக் இருக்கு. ஸோ இதை சார்ந்து தான் இன்னைக்கு அந்த ட்ரைலரில் ஜஸ்ட் 3 மினிட்ஸ்க்கு யூஸ் பண்ண அந்த நானும் ரவுடி தான்ற வீடியோவை வந்து கிளிப்பு யூஸ் பண்ணதுக்கு 10 கோடி கேட்குறாரு. ஒரு பக்கத்தில் தனுஷோட ஃபேன்ஸ் ஃபாலோயிங்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸுக்கு இந்த படத்தை வித்துட்டீங்க, அவங்க தான் உங்ககிட்ட பணத்தை கொடுத்து இந்த படத்தை வாங்கிட்டாங்க, அந்த படத்தை வாங்கிட்டாங்க, நீங்களா பணம் கொடுக்க போறீங்க, நெட்ஃப்ளிக்ஸ் தானே கொடுக்க போறாங்க, நீங்க அவங்க கிட்ட 10 கோடி வாங்கி உங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமா தனுஷோட ஃபேன்ஸ் சொல்றாங்க. 10 கோடின்றது சும்மா வருமா, ஒரு நியாயம் வேண்டாவா, ஒருத்தரை பழி வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்டா? ஸோ நயன்தாராக்கும் தனுஷுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது எஸ் எஸ்
குமரன்ன்றவர் டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர். இவர் வந்து பூ என்ற படத்தை வந்து இப்போ மியூசிக் டைரக்டர் பண்ணிட்டு இருக்கிறார். பட் ஆல்ரெடி இவர் வந்து எல்ஐசின்ற ஒரு படம் வந்து விக்னேஷ் சிவன் வந்து ஆல்ரெடி ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கு ஒரு பக்கத்தில், நீங்க சன் டிவி நியூஸ்ல எல்லாம் பார்த்துருக்கலாம். பட் இந்த எஸ் எஸ் குமரன் கிட்ட ஆல்ரெடி எல்ஐசி என்ற டைட்டில் வந்து ஆல்ரெடி அவர் வந்து படம் எடுத்து அந்த கதைக்கு ஆப்டா இருக்கு இந்த டைட்டில் அப்படின்னு ஆல்ரெடி அவர் படம் எடுத்திருக்கிறாரு. இதை சார்ந்து இவர் ஒரு லெட்டர் வந்து வெளியிட்டு இருந்தாரு சன் டிவி நியூஸ்ல எல்லாம், அதை நீங்க அந்த லெட்டரை பார்த்துருக்கலாம். பட் இதை சார்ந்து ஆல்ரெடி இவங்க மேனேஜர் வந்து விக்னேஷ் சிவன் மேனேஜர் வந்து எஸ் எஸ் குமரன் கிட்ட பேசியிருக்கிறாங்க, இந்த மாதிரி இந்த டைட்டில் வந்து எங்கள்தான் நாங்கள் படம் எடுத்துட்டு இருக்கிறோம், இது எப்படி நீங்கள் டைட்டிலாக வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆல்ரெடி இந்த டைட்டில் வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன், இது என் படத்துக்கு ரொம்ப ஆப்டான ஒரு கதை, அதனால இந்த டைட்டில் வந்து ரொம்ப மேட்ச் ஆகும் அப்படின்றதுனால தான் இந்த டைட்டில் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் எஸ் குமரன் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதை சார்ந்து அவர் மேனேஜர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாலாம் பிஹேவ் பண்ணி அந்த டைட்டிலை எப்படியாவது இவங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அப்போது அவங்க மேனேஜர் வந்து எந்த அளவுக்கு என்கிட்ட கேவலம் நடந்துக்கிட்டாங்க, விக்னேஷ் சிவன் எந்த அளவுக்கு என்கிட்ட ஆக்ரோஷமா நடந்துக்கினாங்க, அப்ப அவங்க பண்ணது நியாயமா அப்படின்னு தனுஷுக்கு எதிர்ப்பா இவர் சப்போர்ட்டா ஒரு லெட்டர் வந்து வெளியிட்டு இருக்கிறாரு. சோ இப்போ இந்த அளவுக்கு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கிற தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் நல்ல நண்பர்களா இருந்தவங்க இவங்க இன்னைக்கு எளியும் புனியமா ஆகி இன்னைக்கு இந்த அளவுக்கு கான்ட்ரவர்சி ஆயிருக்கு அப்படின்றது என்னோட கேள்விக்குறி. தனுஷ் கிட்ட கோடி கணக்குல பணம் இருக்கு, நயன்தாரா கிட்ட கோடி கணக்குல பணம் இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஒரு 10 கோடிக்கு எதுக்கு இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி பண்ணணும்? தனுஷுக்கு வந்து எதுக்கு 10 கோடி தேவை? அவர் ஆல்ரெடி ஜாம்பவான், நல்ல கோடிக்கணக்கில் படம் எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசரு. ஆஃப்டர் ஒரு 10 கோடிக்கு இவர் வந்து ஃபைட் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி நிறையா சம்பவங்கள் இருக்குது, இதுக்கு பின்னாடி நிறையா பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தனுஷுன்றவர் வந்து அவர் பேர் எந்த அளவுக்கு டேமேஜாக இருக்கு பொண்ணுங்க விஷயத்தில் அப்படின்றத நான் சொல்லி நீங்கள் தெரியணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் எக்ஸ் பேஜ்லேயும் டிவி சேனல்லையும் கிளி கிளின் கிளிக்கிறாங்க. ஏன்னா இதனாலவே தனுஷோட லைஃப் வந்து இன்னைக்கு அவங்க ஐஸ்வர்யா வந்து பிரிஞ்சு அவங்க தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, தனுஷும் தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, குழந்தைங்களும் அங்கே போகிறாங்க இங்கே வராங்க, ரெண்டு பேருமே ஒரு லைஃப் போயிட்டு இருக்கு. பட் தனுஷ் அவர்களுக்கு மார்க்கெட்டில் என்னதான் பேர் புகழ் இருந்தாலும் என்னதான் பணம் இருந்தாலும் பொண்ணுங்க விஷயத்துல எல்லா இடத்துலையும் ஒரு கெட்ட பேர் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா அவரோட லைஃப் இந்த மாதிரி இருக்கிறதுனால அவர் யாரு கூட வேணாலும் பழகலாம், யாரு கூட வேணாலும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாப்பன்னு நினைக்கிறேன். அந்த மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய தனுஷ் அவர்கள் நயன்தாராவது எப்படியாவது நம்ம முயற்சி பண்ணி அடையலாமோ அப்படின்றத வந்து ஒரு கட்டத்துல அவரு முயற்சி பண்ணியிருக்கலாம். பட் ஓவராலா நான் என்ன சொல்ல வரேன்னா, தனுஷ் ஆகட்டும் இல்லை நயன்தாராவாகட்டும் இல்லை எஸ் எஸ் குமரன் ஆகட்டும், இந்த காப்பி ரைட்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா கடைசியில் இந்தியாவில் ஃபைனலாக நிற்கக்கூடிய இடம் எதுனா கோர்ட்டு தான். கோர்ட்டு முடிவு எடுக்கணும். இதை சார்ந்து இப்போ தனுஷ் வந்து ஒரு கோர்ட்டு மூலிமா ஒரு லீகல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாரு, நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் ஒரு லீகல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கலாம். இது ரெண்டும் கோர்ட்டில் வச்சு இந்த வாதங்களை பிரதிவாதங்களை வச்சு அங்கே கோர்ட்டு ஜட்ஜு முடிவு பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபைனல் டிசிஷனை வந்து நீங்கள் எடுத்துட்டு ஈஸியாக இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணியிருக்கலாம். பட் எதுக்கு இந்த அளவுக்கு கான்ட்ரவர்சியை உருவாக்கணும், எதுக்கு இந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்படணும், என்ன காரணம் அப்படின்றத வந்து இவங்க புரிஞ்சுக்கணும், ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கணும். இது ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சினிமா தொழில நல்லா, இவங்க ஒரு லேடி சூப்பர் ஸ்டார், இவரும் வருங்கால சூப்பர் ஸ்டார், இவங்க வந்து இந்த அளவுக்கு அசிங்கமாக இவ்வளோ கேவலமாக தரங்கட்டு போய் ஒரு பிரச்சனை ஆஃப்டரால் ஒரு 3 நிமிஷம் மீடியாக்காக இந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிறாங்களா? அப்போ தனுஷ் இவ்வளோதானா, அப்போ நயன்தாரா இவ்வளோதானா அப்படின்றத வந்து உங்களோட இமேஜை நீங்களே தரம் குறைச்சிக்கிறீங்க. ஸோ ஓவராலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய இஷ்யூ சினிமா உலகத்தில் இருக்குது. இப்போ நயன்தாரா இஷ்யூ மட்டும் இல்லை, ஜெயம் ரவியோட அவங்க ஒய்ஃப் இஷ்யூவும் போயிட்டு இருந்தது, அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி. தனுஷ் அவங்க ஒய்ஃபுது ஒரு கான்ட்ரவர்சி, அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது. ஒரு காலத்தில் நயன்தாராவும் சிம்புவும் பற்றியும் கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்தது, அது ஒரு பக்கம் பிரச்சனைகள் இந்த மாதிரி இருந்தாலும் இப்போது யார் கையில் டிசிஷன் இருக்குன்னா கோர்ட்டு கையில், ஃபைனலாக அங்கே போய் பார்த்து இந்த பிரச்சனை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. இதை சார்ந்து எஸ் எஸ் குமரன் வந்து இப்போது நீங்கள் நயன்தாராவுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு காப்பிரைட்ஸ் யூஸ் பண்ணதுக்கு தனுஷ் வந்து கேஸ் போட்டதுக்கு, ஏன் தனுஷ் இவர் விக்னேஷ் சிவனும் வந்து என்னோட எல்ஐசி படத்தை எல்ஐசி டைட்டிலை வந்து காப்பிரைட்ஸ் இல்லாமல் அவர் யூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணார், பிரச்சனைலாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அவரோட வாதத்தை வைக்கிறாரு. இது ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னா இதை சார்ந்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பக்கம் சேர்ந்துக்குவாங்க, இவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க பக்கம் சேர்ந்துக்கிட்டு இது ஒரு வார் மாதிரி எடுத்துகிட்டு போகாமல் தயவுசெய்து இந்த பிரச்சனைக்கு கோர்ட்டை அணுகி அந்த கோர்ட்டில் கொடுக்கக்கூடிய ஃபைனல் டிசிஷன் என்னன்னு கேட்டு அதை சார்ந்து கண்டிப்பாக உங்களோட பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணிக்கிங்கன்னு
சொல்லக்கூடியது என்னோட அன்பான வேண்டுகோள். பட் என்னதான் இருந்தாலும் நிறைய பேர் நயன்தா இருக்கிறேன். ஸோ தயவு செய்து உங்களோட கமெண்ட்டையும் தயவு செய்து இங்கே கமெண்டா உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இல்லை உங்ககிட்ட ஏதாவது நியூஸ் அப்டேட் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ரெட்எக்ஸ் மீடியா அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா என்னோட பேஜ் வரும். அதில் நீங்கள் எனக்கு டைரெக்டாக டிஎம் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதர்வைஸ் யூ கேன் வாட்ஸ்அப் மீ, இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குது, இதை கோத்ரூ பண்ணி பேசுங்க அப்படின்னு உங்களோட கமெண்ட் மூலியமாக கூட என்னோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுக்கலாம் இந்த நம்பருக்கு. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே.